முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்ததை தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் இ வி கே இளங்கோவன் சந்தித்து ஆதரவு கூறினார். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு சென்ற இளங்கோவனுக்கு அக்கட்சி மூத்த தலைவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரையும் நேரில் சந்தித்து இளங்கோவன் ஆதரவு கூறினார். எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜியால் எம்எல்ஏ வாக்கப்பட்டவர் இ வி கே இளங்கோவன் அவரை பற்றி ஒரு சுவாரஸ்ய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பெரியாரின் பேரன் இ வி கே சம்பத்தின் மகன் என்ற அடையாளங்களுடன் அரசியலுக்குள் நுழைந்த இ வி கே இளங்கோவன் 1984 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடிப்படையில் நடிகர் சிவாஜி கணேசனின் ரசிகரான இளங்கோவன் தனது அரசியல் குருவாகவும் சிவாஜி கணேசனையே ஏற்றிருந்தார். அந்த அடிப்படையில் 1984 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிவாஜி கணேசனின் பரிந்துரையால் சத்தியமங்கலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட இ வி கே இளங்கோவன் திமுக வேட்பாளரை விட இருமடங்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து அவரது மனைவி ஜானகி முதலமைச்சரானார். அவரது தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழலில் காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க மறுத்தது. குறிப்பாக பிரதமரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவருமான ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த அதிமுகவையே ஆதரிப்போம் என்று தெரிவித்தார். இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் முளைத்தன. குறிப்பாக ஜானகி அரசுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வாக்களிக்க வேண்டுமென்று கோரினார் நடிகர் சிவாஜி. ஆனால் அதற்கு காங்கிரஸ் தலைமை சம்மதிக்காத நிலையில் சிவாஜி ஆதரவு எம்எல்ஏக்கள் பதவி விலகுவதாக அறிவித்தனர். அப்படி அறிவித்த சிவாஜி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுள் இ வி கே இளங்கோவன் முக்கியமானவர். பிறகு காங்கிரஸிலிருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணியை தொடங்கிய சிவாஜி அதிமுக ஜானகி அணியுடன் கூட்டணி அமைத்து 1989 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். அப்போது தமிழக முன்னேற்ற முன்னணி வேட்பாளராக பவானிசாகர் தொகுதியில் போட்டியிட்டார் இ வி கே இளங்கோவன். அந்த தேர்தலில் இளங்கோவனுக்கு 4 இடமே கிடைத்தது. அதன் பிறகு பலமுறை மக்களவை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி தோல்விகளை பெற்றிருந்த போதும் எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் இ வி கே இளங்கோவன் போட்டியிட்டதில்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனது மகன் திருமகன் ஈவேராவின் அகால மரணத்தால் அந்த வாய்ப்பு அவருக்கு வந்திருப்பது வருத்தத்துக்குரியது. என்றாலும் பொது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்ற அடிப்படையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களம் காண்கிறார் இ வி கே இளங்கோவன். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஆர். முத்துக்குமார்.